பொது காலம் எட்டாம் வார செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் உங்களுக்கு என்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர் திருத்தூதர் பேதூர் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பத்திலிருந்து பதினாறு முடிய அன்பிற்குரியவர்களை உங்களுக்கு என்று இருந்த அருளை பற்றித்தான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர் இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர் தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாற்றியையும் முன்னறிவித்த பொழுது ஆவியால் குறிக்கப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவை என்று ஆய்ந்தனர் அவர்களது பணி தங்கள் பொருட்டு அல்ல உங்கள் பொருட்டு என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியார் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தார்கள் அவர்கள் முன் அறிவித்தவற்றை இப்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கிறார்கள் இவற்றை அறிந்து கொள்ள வான தூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள் ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும் அறிவு தெளிவு உடையவர்களாய் இருங்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள் முன்னர் அருமையா அறியாமையால் இருந்த பொழுது இச்சைகளுக்கு இசைய நடந்தது போலன்றி கீழ்ப்படிதல் உள்ள இருங்கள் உங்களை அழைத்தவர் தூய்மை இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையெல்லாம் தூய்மை உள்ளவராய் இருங்கள் நீங்கள் தூயவராய் இருங்கள் ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இம்மையில் சொத்தை நூறு மடங்கும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார் மார்க் எழுதியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து வார்த்தைகள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார் அதற்கு இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்டு எவரும் இம்மையில் நூறு வடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை பெறாமல் போகார் முதன்மையானோர் பலர் கடைசியாவார் கடைசியானோர் முதன்மை ஆவார் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்